வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கான ரெண்டு விதமான தொழில்நுட்பத்தை உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்த போகிறேன். ஒன்று வந்து மீ தரப்பில் கொடுத்துருக்க ஹோமினி செக்யூரிட்டி கேமரா 360 டிகிரி வீடியோ கேமரா. இன்னொன்று வந்து உங்களுடைய பழைய மொபைலை எப்படி ஒரு ஐபி கேமராவாக மாற்றுறதுக்கான தொழில்நுட்பம், அது வந்து ஆல்ஃப்ரெட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் ஒரு பழைய மொபைல் இருக்குன்னா இந்த கேமரா வாங்குறதுக்கு பதிலாக அந்த கேமராவை யூஸ் பண்ண முடியும். அந்த மொபைலில் உள்ள கேமராவையும் ஹோம் தரப்பில் கொடுத்துருக்க மீ ஹோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இதில் வந்து நிறைய விதங்களில் வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2700 ரூபாயில் கிடைக்குது. இதோடைய தேவைகள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. என்ன மாதிரியான தேவைகள் எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்துருக்கீங்க, குழந்தைகளை பாதுகாத்துக்கணும்னா அவங்க விளையாடுற இடத்த பாதுகாப்பாக இருக்கணும், இல்லை நம்மளுடைய போர்ட்டிகோவை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், இல்லை ஒரு ஹாலில் நம்ம முடியாதவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான மீ ஹோம் செக்யூரிட்டி கேமராவை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு வந்து பாதுகாப்பு அம்சங்கள் வந்து நிறையா தேவைப்படுது, அதாவது நான் வந்து சில விஷயங்களை வந்து டிடெக்ட் பண்ணணும், என்னுடைய பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கும்போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ஃப்ரெட் அப்படிங்கிற ஆப்பை உங்களுடைய பழைய மொபைல் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கேமரா பாயிண்ட்டாகவும் உங்களுடைய நியூ மொபைலை வேவ் பாயிண்ட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய விதத்தில் பயன் கொடுக்கும். இந்த ரெண்டு கேமராவில் உள்ள சிறப்பம்சங்கள் ஒரே மாதிரியான விஷயங்கள்லாம், பட் இது வந்து ஒரே ஒரு இது என்னென்னா 360 டிகிரியில் உங்களுக்கு சொத்தும். நீங்கள் ஒரு கேமரா சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு எந்த இடத்துல வேணாலும் சுற்றி பார்க்க முடியும். இந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ மோஷன் டிடெக்டர் இருக்குது. இந்த இடத்துல நடக்கக்கூடிய தவறுகளை டக்குன்னு நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் காலிங் ஆப்ஷனை பயன்படுத்தி கால் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களை லைவாக ஆடியோவை கேட்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் மோஷன் டிடெக்டர் இருக்குது. நைட் மோஷனில் என்னென்ன செயல்பாடுகள்லாம் இருக்குது அது அப்படிங்கிற விஷயங்களையும் ரெண்டுலேயும் இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து ஒர்க் பண்ணுது, எந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும். நம்ம சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய உறுதுணையை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். ரெட்மி தரப்பில் மீ ஹோம் அப்படிங்கிற ஒரு கேமரா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா எப்படி வாங்குறது அப்படிங்கிற லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கேமரா வந்து ரெண்டுமே ஆல்ஃப்ரெட்டும் அப்படி தான், இதுவும் அப்படி தான், உங்களுக்கு வந்து கேமராவை வைஃபையோடு கனெக்ட் பண்ணியிருக்கணும். வைஃபை ரொம்ப முக்கியம். வைஃபை இல்லை அப்படின்னா உங்களுடைய பழைய மொபைலையோ அல்லது வேறு எதுலையாச்சும் ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் ரெட்மியில் கொடுத்துருக்க இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த வைஃபில் மட்டும்தான் நீங்கள் கனெக்டிங் ஆகும். திடீர்னு இன்னொரு வைஃபை கனெக்ட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொஞ்சம் குறைபாடாக இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரீசெட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் சப்போஸ் இதை வந்து வேறு இடத்துல வேறு வைஃபையில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோடைய அன்பாக்ஸுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஃபஸ்ட்டு சார்ஜர் வந்து கொஞ்சம் நீளமான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா வந்து ஒரே ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா இதில் வந்து பேட்டரி பேக்கப் கிடையாது. இது வந்து டைரெக்டாக சார்ஜ் பாயிண்ட்லேருந்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரண்ட்டு போச்சுன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஆஃப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பவர் பேங்க் வந்து இதுக்கு அடிஷ்னலாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து அன்பாக்சிங்கில் வந்து சார்ஜர், அடுத்தது கேமரா, கேமராவில் வந்து சீலிங் ஃபோல்டர் அப்படின்னு சொல்கிற செவத்தில் மாட்டக்கூடியதுக்கான ஒரு ஃபோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெட்மி தரப்பில் மீ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து மீ ஹோம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஆப் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக எப்படி ஃபேஸ்புக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்படி மெயில் ஐடி கொடுத்து க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி சைன் அப் பண்ணிக்கிற வேண்டியதான். சைன் அப் பண்ணோடனே இந்த கேமரா உங்களுடைய மொபைலில் ஒரு பார்கோடு வரும். இந்த கேமராவை வந்து நீங்கள் வைஃபையோடு கனெக்ட் பண்ணிடணும். வைஃபை பாஸ்வேர்டு வந்து உங்கள் கேமரா மொபைலில் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைலில் வந்து வைஃபை பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பார்கோடு வந்து உங்கள் மொபைலில் க்ரியேட் ஆகும். அந்த பார்கோடை இந்த கேமராவுக்கு முன்னாடி இப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் லிங்க் ஆயிரும். லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் ஓகே ஆயிரும். ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல இந்த கேமரா வைக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே வைஃபை வந்து கனெக்டிங்லேயே வச்சுருங்க. இந்த கேமராவில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறது, 360 பக்கங்களும் சுற்றி பார்க்கக்கூடிய 360 டிகிரி ரொட்டேஷிங் டைப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெமரி ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல
ஒரு மெமரி ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து 128 GB வரைக்கும் நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம். 7 நாளுக்கான வீடியோக்கள் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் 7 நாளுக்கு அடுத்து அடுத்தடுத்த நாட்களை குறைய குறைய உங்களுக்கு வந்து வீடியோக்கள் டெலிட் ஆகும். 7 நாளுக்குள்ளது வந்து இதில் டிடெக்ட் பண்ணும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனி டைம் வீடியோ ரெக்கார்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து என்ன, நீங்கள் வந்து கேமராவை ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த விதமான அசைவுகள் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அந்த ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிரும். சப்போஸ் ஒரு அசைவு இருக்குது, ஒரு டிடெக்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அலர்ட்டு கொடுக்கும், இது ரெக்கார்ட் பண்ணி மெமரி ஸ்லாட்டில் வச்சுக்கிறோம், இல்லை அப்படின்னா அலர்ட் கொடுக்கும், நீங்கள் அந்த நிமிஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரெக்கார்டில் இருக்கும், இல்லை அப்படின்னா ரெக்கார்டில் இருக்காது, அந்த டைரக்ட் லைவாக பார்த்துக்கலாம். ஆனால் இதில் மெமரி ஸ்லாட்டில் நீங்கள் வந்து மெமரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆயிரும். நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் எடுத்து பார்க்கலாட்டியும் இதில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இதில் ஒரு ஃபியூச்சர் என்னென்னா, நீங்கள் வந்து எத்தனை மொபைலில் வேணாலும் இதோடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு மீ ஹோம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எத்தனை மொபைலில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கிற முடியும். ஒரு கேமராவில் உள்ள வீடியோக்களை நீங்கள் எத்தனை மொபைலில் வேணாலும் லாகிங் பண்ணி பார்த்துக்கிற முடியும். அது மாதிரியான எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து தான் டோட்டல் கண்ட்ரோலுமே உங்கள் மொபைலுக்கு கொடுத்துரும். இது வைஃபை மூலமாக உங்களுக்கு வந்து மொபைலுக்கு கொடுத்துரும். இது ஒரு ஐபி கேமராங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இது வந்து இன்டர்நெட் மூலமாக தான் செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இன்டர்நெட் இல்லைன்னா இந்த கேமரா யூஸ்லெஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லே ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதுலேருந்து ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ரெக்கார்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு உங்கள் மொபைலில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது வந்து அந்த ஆடியோ இன்புட் இருக்குது, ஆடியோ அவுட்புட் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லேருந்து இங்கே வந்து ஏதாச்சும் யாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னா நீங்கள் பேச முடியும். இங்கே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் பேசக்கூடியது இந்த ஸ்பீக்கர் வழியாக அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே மைக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எதுவும் கேட்கணும், ஆடியோ கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஆடியோ வந்து இதில் கேட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து மொபைலில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மோஷன் டிடெக்டில் எந்த நிமிஷத்தில் எந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டியிருக்கும். ஃபுல் சைஸ் பார்த்துருக்க முடியும். 360 டிகிரி அந்த கேமரா ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் விஷன். நைட் விஷன் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நம்மளுக்கு பயன்படும். இது வந்து ஒரு சப்போஸ் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கேமரா உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். எந்த இடத்துலையும் ஒரு பாதுகாப்பாக நம்ம உணரத்துக்கு இந்த கேமரா ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய மொபைலை ஒரு டிடெக்ட் கேஜெட்டாக நம்மளால் மாற்ற முடியும். ஒரு சுச்சுவேஷனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுச்சுவேஷனில் என்ன நடக்குது, நம்மளுக்கு சார்ந்தவங்க என்ன நம்மள்கிட்ட பண்ணுறாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை அலர்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பழி வாங்காமல் இருக்கலாம், பட் நம்மளை அலர்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த விஷயம் பயன்படும். உங்கள்கிட்ட 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஒன்று பழைய ஃபோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆல்ஃப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். இதில் ஆட் கொஞ்சம் வரும், பட் ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அதை ஆல்ஃப்ரேட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ஃப்ரேட்டுடைய சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இது வந்து ஒரு கிட்டன் கேமரா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த கேமராவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓல்டு மொபைலுக்கு வந்து நான் கேமராவை சொல்கிறேன், உங்களுடைய நியூ மொபைலில் வேவ் பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஓல்டு மொபைலில் கேமராவை சொல்லும்போது அந்த கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வைஃபைவில் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா இன்டர்நெட் கனெக்ஷன் அதில் எப்போவுமே இருக்கணும். அதில் உள்ள பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டிடெக்ஷன் இருக்குது, வாய்ஸ் டிடெக்ஷன் இருக்குது. சப்போஸ் ஒரு சின்ன சவுண்ட் இருந்தாலும் டக்குன்னு வீடியோ எடுக்கும். நைட் மோஷன் டிடெக்ட் இருக்குது. உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா கண்டிப்பாக ஆன் பண்ணி பார்க்க முடியும். அதுலேயும் கால் ஃபியூச்சர் இருக்குது, டால் பேக் ஃபியூச்சர் அப்படி இருக்குது. நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்து தகவலை சொல்ல முடியும், பேச முடியும். இது வந்து ஒரு கிட்டன் கேமராவும் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃபோன்லேயும் ஆல்ஃப்ரேட் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஒரு ஃபோன் எந்த ஃபோன் வந்து நீங்கள் கேமரா யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலை நீங்கள் எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கேமராவா இல்லை வேவ் பாயிண்ட்டா அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து கேமராவுக்கும் கேமரா பாயிண்ட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா வேவ் பாயிண்ட்டையும் நீங்கள் வச்சுக்கணும். அதில் கொடுக்குற மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் இதுக்கும் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கணும். அதில் என்ன மாதிரியான மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே தான் இதுக்கும் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கேமராவை வந்து எத்தனை பேர் வேணாலும் பார்க்க முடியும். இது ஒரு ஐபி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேணாம். இப்போ ஒரு 3 மொபைல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆல்ஃப்ரேட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த கேமரா வந்து எத்தனை பேட்டரி பேக்கப், எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, இப்போ என்ன மொபைலில் அது கேமரா டவுன்லோட் பண்ணியிருக்கோம், எத்தனை மொபைலில் பண்ணியிருந்தாலும் அத்தனை மொபைலையும் காட்டிடும், என்ன மொபைலில் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது, அதுக்கு எவ்வளோ பேட்டரி சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். நைட் விஷன் வந்து நான் வந்து எதிர்பார்க்கல, நைட் விஷன் இவ்வளோதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு.
நைட் விஷன் அருமையாக இருக்கும். அதோடைய அது மாதிரி ஃப்ளாஷ் லைட்டையும் உங்களால் ஆன் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். ஆட்டோமோஷன் டிடெக்டர் இருக்குது அப்படின்னால சில வீடியோக்கெல்லாம் நம்மளுக்கு எடுத்து டிடெக்ட் பண்ணி அமிச்சிரும். நீங்கள் எந்த மொபைலில் வந்து லாகிங் பண்ணி வச்சுருக்கீங்களா வேவ் பாயிண்ட்டுக்கு, அங்கே வந்து டிடெக்ட் பண்ணி அமிச்சிரும். இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. இது வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காண்டி மட்டும்தான் உங்களுக்கு நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு மீ ஹோம் அப்படின்னு வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை என்னுடைய பழைய மொபைலில் நான் டிடெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பழைய மொபைலில் ஆல்ஃப்ரேட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு இந்த கேமராவுடைய சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.